தமிழகத்துக்கு வாழ உரிமை கொடுப்பாராம். ஆனால் தான் அந்த கட்சி பேரு தமிழக வாழ் உரிமை கட்சியாம். எனக்கு வாழ மனைவியா கட்டிட்டு எனக்கு வாழ உரிமை கொடுக்க சொல்லுங்க. கட்சியோட பெயரோ தமிழக வாழ் உரிமை கட்சி. தமிழகத்திற்கே வாழ்வதற்கு உரிமை வாங்கி தருவாராம். ஆனால் அவரை கல்யாணம் பண்ணி கொண்டு 20 வருடத்திற்கு மேல் வாழ்ந்த எனக்கு வாழ்வதற்கு உரிய நிவாரணமோ நியாயமோ வழங்கவில்லை என ஆதங்கப்படும் இவர்தான் தமிழக வாழ் உரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனின் முன்னாள் மனைவி காயத்ரி. அவரோட கட்சியோட பேரு வந்து தமிழக வாழ் உரிமை கட்சி, அதாவது தமிழகத்துக்கே வாழ உரிமை வாங்கி தருவாராம். ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 20 வருஷத்துக்கு மேல நான் வாழ்ந்தேன். எனக்கு இன்னும் வந்து எனக்கு உரிய நிவாரணமோ எதுவோ நியாயமோ எனக்கு வந்து வழங்கலை. எல்லாருக்கும் அவர் வந்து பேசுகிறாரு, நான் வந்து இலங்கைக்கு விடுதலை வாங்கி தரேன், அவருக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து விடுதலையும் பாதுகாப்பும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தற்போதைய பன்ருட்டி தொகுதி எம்எல்ஏவான வேல்முருகனுக்கும் தனக்கும் திருமணம் நடந்து 20 வருடங்கள் அவருடன் சேர்ந்து வாழ்ந்ததாகவும், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் தத்து குழந்தையும் வேண்டாம் என்றும் அவர் கூறியதால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2018 விவாகரத்து பெற்றதாக காயத்ரி வேதனை தெரிவித்தார். குழந்தைங்க இல்லை, அதன் காரணமாக தான் நாங்கள் வந்து பிரிஞ்சது. அவர் வந்து குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி எது அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், அவங்க குழந்தை வேணான்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கணும். எனக்கு குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லை, அது உங்களுக்கு சம்மந்தமாக நான் அந்த சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் வரதட்சணைலாம் கேட்டாங்க, நிறைய வரதட்சணை கேட்டாங்க. எங்கள் வீட்டை வச்சு வாங்கி தான் எங்கள் அப்பா கொடுத்தாரு. ஆனாலும் அவங்க வந்து குழந்தை வந்து முடியாதுன்ட்டாங்க, தெல்ல தெளிவாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன், அவங்க குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களே கூட நான் தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து ஒத்துக்கலை, நிறையா அடி உதய அதை தான் எனக்கு கிடச்சிது. நீதிமன்ற உத்தரவுப்படி தனக்கு தர வேண்டிய மாதம் 25,000 ரூபாய் ஜீவனாம்சத்தை கூட தர மறுப்பதாக கூறிய காயத்ரி, தான் சாதாரண எம்எல்ஏ என்றும் தனக்கு வருமானம் இல்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்த வேல்முருகன் 3வது முறையாக எம்எல்ஏவாக உள்ளதாகவும், அவர் தற்போது ஏக்கர் கணக்கில் நிலம் வைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் வந்து வெறும் எம்எல்ஏ தானா, அவர்கிட்ட பணமே இல்லையா, அதனால அவருக்கு வருமானம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க, அதனால தரமாட்டேங்கிறாங்க. அவர் வந்து இது 3வது தடவை எம்எல்ஏ. அவர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்கள் தான் சாப்பாட்டு காசு கொடுத்தோம், எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு. என்னென்னா எனக்கு தெரியும், அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும், அவர் சொத்து விவரம்லாம் போட்டு பார்த்தா. இன்றைக்கி வந்து அவரே கையை விரித்து காட்டுறாரு, ஏசு மாதிரி 200 எத்தனையோ ஏக்கர் இருக்குன்ட்டு அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. சொத்துக்களை பற்றி நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும், அவங்க அண்ணன் தம்பிங்க பேரில் எவ்வளோ இருக்குது எல்லாமே. ஆனால் அவர் வந்து பணம் தரமாட்டேன் அப்படின்றாரு, கொடுக்க முடியலன்றாரு. நியாயமாக கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் இல்லையா. நான் வந்து 20 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டேன். இதே நான் வெளியே இருந்து படிச்சிருந்தாலோ இல்லை வந்து வேறு யாரையா திருமணம் பண்ணியிருந்தாலோ, இவர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேறு யாரையா பண்ணியிருந்தாலோ என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும், நல்லபடியாக இருந்திருக்கும், என் வாழ்க்கையே போச்சு. அது ஒரு கோர்ட் ஆர்டர் நியாயமா கொடுக்க வேண்டியது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து எம்எல்ஏ வேல்முருகனை செல்போனில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயன்ற போது அவர் அழைப்பை ஏற்கவில்லை.